ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு புதுவிதமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வாழைப்பழமோ மாவோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதற்கு எடுத்து வச்சிருந்த மூணு வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம் பெரிய வாழைப்பழம்னா ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா ஹீட் அப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பனானாஸாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு அரை கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கனு ஆட் பண்ணிக்கோங்க வாழைப்பிழை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த ஸ்பூனாலே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க பனானாவை பனானா வந்து நல்லா மேஷ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்லா பாயில் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப கூல் ஆக வேண்டாம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் கரெக்டாக ஒரு கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம் ஆனால் ஒரேடியாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஒரு கப் கூட கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு தேவைப்பட்டுச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் நான் காட்டுறேன் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு வேண்டாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அரிசிமா ஒரு வேலை அதிகரிச்சுட்டு அப்படின்னா கூட ஒரு கொஞ்சமாக வந்து நல்ல சுடு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸ் தான் உருட்டிடலாம் நீங்கள் வந்து பால்ஸ்க்கு பதிலாக என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் இதை வந்து என்ன ஷேப்லேயும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பால்ஸாக தான் உருட்டி ரெடி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் நான் ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பால்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே வெளியே வந்து கருகிறோம் பட் உள்ளே வந்து வேகவே செய்யாது நம்ம கொஞ்சம் பெரிய பால்ஸாக வந்து வ வச்சுருக்கிறதுனால உள்ள வந்து வேகாமல் மாவாகவே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாகவே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா நாலு பக்கமும் நல்லா பொறிச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பொரிகிற டைம்லேயே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு அதாவது குலாப் ஜாமுன் நம்ம பொறிக்கும் போது ஒரு மனவரம்லாம் அதே மாதிரி இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நம்ம இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதே மாதிரி டேஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வெளியே நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் மாவும் வாழைப்பழமும் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம இதை வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை